யசோதா என்னோடய கிளையண்ட்டு, யசோதாவுக்கு ரோஜா தான் எல்லாமே பண்ணணும், இல்லை அப்படின்னா கோர்ட்டுக்கு நான் வந்து தீர்ப்பை மாற்றி கொடுக்க வேண்டியிருக்கும். இப்படி ஒரு சுச்சுவேஷன் தான் நம்ம எபிசோடை ஃப்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வரக்கூடிய எபிசோட்ஸில் என்னென்ன சம்பவங்கள் நடந்தால் சுவாரஸ்யமாகணும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ரோஜா எபிசோட் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் மோதர் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூடவே பெல் பட்டனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வரக்கூடிய எபிசோட்ஸில் என்னென்ன சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்காது அப்படின்னா, இப்போ நம்ம யசோதா வந்து பயங்கரமாக நம்ம ரோஜா வந்து இது பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ இப்போ இதை பார்த்து நம்ம அர்ஜுனும் வந்து வீட்டுக்கு வந்துட்டார். ஸோ வீட்டுக்கு வந்த அர்ஜுன் வந்து என்ன பண்ணுற அப்படின்னா, நம்ம அணுவோட ஃபோன் வாங்கிட்டு இந்த மாதிரி அணுவோட ஃபோன்லேயே வந்து ரோஜா ஒர்க் பண்ணுறது எல்லாத்தையுமே வந்து அணு ஜேஎஸ் கண்ட பண்ணதை காட்டுறாங்க. ஸோ அதனால் அந்த இன்ஸ்பெக்டர்ஸும் போயிடுறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம அர்ஜுன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நவீனை விட்டு ஒரு பொண்ணு மாதிரி பேசுவேன் நம்ம பாலச்சித்துப்பாவை இது பண்ணுறாங்க. ஸோ ஷில்பான்ற பேரில் நம்ம பாலச்சித்துப்பாக்கிட்டு நம்ம நவீன் வந்து பேசுகிறாரு. ஸோ அதுக்கப்புறம் அவர் நேர்லேயே போய் மீட் பண்ணுறாரு. ஸோ இவங்க பேசுறது எல்லாமே நம்ம அர்ஜுன் வந்து வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்துட்டார். ஸோ கண்டிப்பாக இப்போ நம்ம பாலு வச்சே நம்ம யசோ ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வேலை பண்ணியிருக்காரு. ஸோ இப்போ வீட்டுக்கு நம்ம அணு வரமோ என்ன நடக்குது அப்படின்னா, கண்டிப்பாக நம்ம பாலச்சித்துப்பா கூப்பிட்டு நம்ம அர்ஜுன் வந்து பிளாக்மெயில் பண்ண போகிறாரு. ஸோ இப்போ நம்ம பாலச்சித்துப்பா நம்ம யசோதா போட்டு வெளி வெளின்னு வெளுக்க போகிறாரு. ஸோ கண்டிப்பாக யசோதா இனிமேல் வாயை திறக்க முடியாமல் பண்ண போகிறாங்க. ஸோ வரக்கூடிய எபிசோட் ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.